ஹலோ சலக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மாதங்கள் இந்த பகுதியை பார்க்க போகிறோம். நம்ம எல்கேஜி யூகேஜிலருந்தே தமிழ் மாதங்கள் உங்களுக்கு தமிழ் மிஸ் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி ஆங்கில மாதங்கள் 12 இருக்கோ அதே மாதிரி தமிழ் மாதங்களும் 12 இருக்குது. ஓகேவா சலக்குட்டீஸ், ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த மாதத்தில் என்னென்ன பழங்கள் கிடைக்கும், என்னென்ன காய்கறிகள் கிடைக்கும், எப்படி சீதோஷணம் இருக்கும், இப்போ சித்திரைனா நல்லா வெயில் அடிக்கும், மார்கழினா நல்ல குளிர் எடுக்கும், கார்த்திகைனா நல்ல மழை அடிக்கும், அப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அதே மாதிரி ஆடி மாதம்லாம் எல்லா ஊர்லேயும் கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதம் நான் மேம் சொல்கிறேங்க, சித்திரை வைகாசி பங்குனி மாதம்லாம் வந்து நிறைய கோயில்களில் திருவிழா நடக்கும். ஓகேவா சலக்குட்டீஸ், இப்படி ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் டீச்சரும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்கம்மா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. வாங்க நம்ம இப்போ தமிழ் மாதங்களை தெரிஞ்சுக்கலாம். சித்திரை, மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க, சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி. மேம் எப்படி இழுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆவணி அப்படின்னு படிக்கக்கூடாது, இது என்னது ஆ இருக்கு இல்லையா, அப்போ ஆனி ஆடி ஆவணி. இது புரட்டாசி, பூ கிடையாது பூ, புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இன்னும் ஒரு வாட்டி சொல்லலாமா, சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. அடுத்து பாருங்க, நிரப்புவேன்னு சொல்லிட்டு இங்க அழகான ஒரு கடிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா. கடிகாரம் உள்ளில் பாருங்க, ஒரு எலிக்குட்டி அழகாக உட்கார்ந்துட்டு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த எலிக்குட்டி. சரி, இந்த எலிக்குட்டி பாருங்க, ஃபர்ஸ்ட் சித்திரை மாதத்தின் முதல் மாதம் என்னது, சித்திரை வைகாசி. இங்க என்ன எழுதணும், இந்த பாப்பா எழுதியிருக்கா பாருங்க, ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இப்படி நீங்கள் விடுபட்டதை எழுதிடுங்க சலக்குட்டீஸ், கண்டிப்பாக இது எக்ஸாம்கில் வரும். அதனால் ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் எழுதி எழுதி பார்த்து பார்க்காமையும் எழுதி பழகணும். ஓகேவா சலக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.